கிரஷ் பண்ணின அஞ்சு அமேசிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். அதுக்கு முன்னாடி உங்க கிரஷோட நேமோட ஃபர்ஸ்ட் எடுத்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்பர் ஒன், நீங்க கிரஷா நினைக்கிற அந்த ஒருத்தரை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறத விட திரும்ப திரும்ப பாக்குறப்போ அவங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா தெரியுற மாதிரி தெரிவாங்களாம். நம்பர் டூ, நீங்க கிரஷ நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட் நம்மள யாரோ ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசுல தோணுமா. நம்பர் த்ரீ, அவங்கள நீங்க 4 மாசத்துக்கு மேல கிரஷ் லிஸ்ட்லயே வச்சிருந்தீங்க அப்படின்னா அது லவ்வா மாறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா. நம்பர் ஃபோர், நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க கிரஷா நினைக்கிற அந்த ஒருத்தரோட நினைப்பு உங்க பிரெயின்ல ஓடிக்கிட்டே இருக்குமா. நீங்க கிரஷ் கிட்ட விடாம ஒரு 4 to 5 months பேசுறப்போ அவங்களும் உங்க மேல இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா. உங்களோட கிரஷ் நேமோட முத எடுத்த கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் பண்ற 5 விஷயங்கள். நம்ம என்னதான் கலாச்சாரம், ஃபேஸ்ல சிரிப்பு மட்டும்தான் இருக்கும், கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டாங்க. நம்ம வீட்டுல என் பிள்ளைய கெடுத்தது இவன் தான் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஃப்ரெண்டு தான் நம்மளோட ட்ரூ ஃப்ரெண்ட். இவ்வளவுதான் சண்டை போட்டாலும் இவ்வளவுதான் கழுவி ஊத்துனாலும் நம்மளை விட்டு போவே போக மாட்டாங்க. நம்ம நல்ல பாதையில போனா தட்டி கொடுப்பாங்க, ஆனா நம்ம கொஞ்சம் பாத மாதிரி போனா தட்டியும் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க பேரை கமெண்ட்ல சொல்லுங்க.